அனைவருக்கும் வணக்கம். நிஜமான கதைகளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆப்பிள் ப்ராடக்டை பற்றி. நம்ம நார்மலாக ஆப்பிள் ப்ராடக்ட் வந்து இங்கே உள்ள ஸ்டோரில் வாங்குவோம். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஆப்பிளோட வெப்சைட்டில் போய் ஆன்லைனில் நான் வாங்கி நான் ஒரு பொருள் வாங்கினேன். ஸோ வந்து ஆப்பிள் டிவி 4K. நான் எப்படின்னா ஆப்பிளோட இதில் போய் apple.com in அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் போனோன்னே நம்ம இந்தியான் கண்டினியூ கொடுத்துருந்தோம்னா அதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு வருது. ஸோ அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணும்போது நான் வந்து ஆப்பிள் டிவி 4K வாங்கலாம் அப்படின்னு நான் வந்து சர்ச் பண்ணேன். இதில் வந்து இப்போ ரீசெண்டாக சர்ச் பண்ணது, நான் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ண வீடியோ எடுக்கலை. ஸோ அதான் உங்களுக்கு இந்த வீடு போட்டிருக்கேன். அதில் போனால் நம்ம வந்து ஒரு ப்ராடக்டாக இருக்கும்போது பார்க்கும்போது இந்த ஆப்பிள் டிவியோட ப்ராடக்ட் இருந்தது. ஸோ அது இப்போ புதுசாக வந்துட்டு வந்து 18,000 சம்திங் அதில் போட்டிருந்தாங்க. நான் வாங்கும்போது வந்து 17,000 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன் நான். ஸோ அந்த ப்ராடக்டை நான் வாங்கியிருந்தேன். அது எனக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கணும், அது அன்பாக்சிங் காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதை நான் வீடியோ பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம நார்மலாகவே ஆன்லைனில் புக் பண்ணிட்டு இது எங்கள் வெளிநாட்டிலேருந்து வருது எப்படி வருது நமக்கு தெரியாது. அதனால் அது எப்படி வருதுங்கிறக்காக நான் ஒரு ரொம்ப நாள் ஈகராக வெயிட் பண்ணி நான் புக் பண்ணியிருந்தேன். அவங்க சொன்ன மாதிரி சொன்ன டேட்டில் 1 week டேட் போட்டிருந்தாங்க, கரெக்டாக 1 weekில் வந்துச்சு. இல்லை நம்ம என்ன பண்ணலாம்னா, உங்கள்கிட்ட இருக்க ஆப்பிள் ப்ராடக்டை வந்து நீங்கள் பழைய ப்ராடக்ட்டையும் வந்து ரீசேல் பண்ணி கூட அவங்கள்ட்ட நீங்கள் புதுசாக ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான வசதியும் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஆப்பிள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது உண்மையிலே வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ நம்ம டவுட் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் ஒரு நல்ல பொருளை நம்ம நேரடியாக வாங்குறதுக்கான ஒரு இது கிடைக்கும். இதுலேயும் அப்பப்போ ஆஃபர்ஸ்லாம் போடுறாங்க, ஆனால் இப்போ ரீசெண்டாக பெரிய ஆஃபர் போடல, இப்போ தான் கொஞ்சம் ஆஃபர் போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ நான் வாங்கின அந்த ஆப்பிள் ப்ராடக்டோட அன்பாக்சிங் நான் பார்க்கலாம். நான் பாருங்க, நான் சைனிங் அட்ரஸ்லாம் கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு அவங்க சொன்ன டேட்டில் கரெக்டாக எனக்கு வந்துச்சு, டெலிவரி ஃப்ரீன்னு எனக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் அப்படி டிட்டோ இது என்ன போச்சோ அதே தான் எனக்கு வந்தது. ஸோ அதை தான் உங்களை அப்போ உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அதோட அன்பாக்சிங்கை நாம் வந்து பார்க்கலாம். ஸோ சொன்ன மாதிரி 1 week கழித்து எனக்கு ஒரு அருமையான ஒரு ஃபாரின் பார்சல் கொரியர் வந்தது, DHL அந்த மாதிரி ஒரு கம்பெனிலேருந்து வந்தது. ஸோ அதுதான் நான் ஈகராக வெயிட் பண்ணேன். சரி என்ன இருக்குது, ஏன்னா நம்ம ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விஷயம் கேள்விப்படுறோம், அது வந்துச்சு இது வந்துச்சுன்னு. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு நான் வந்து பார்த்தேன். ஸோ அதான் இப்போ அந்த கிரிட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்துச்சு. ஸோ உள்ள ஒரு பில் வச்சுருந்தாங்க, அது அவங்களோட அந்த இன்வாய்ஸ் பில் வந்து உள்ள டேக்ஸ் இன்வாய்ஸ் அது இருந்து. ஸோ எடுத்துகிட்டு ஒரு நல்ல பாக்ஸிங், எப்பயுமே அவங்களோட ஆப்பிள் ப்ராடக்ட் வந்து பாக்ஸிங் வந்து ரொம்ப இந்த பேக்கிங் தான் வந்து சமசூப்பாக ஆகும். ஸோ அது ரொம்ப இதாக பண்ணியிருந்தாங்க, அந்த பொருள் எந்த விதத்துலேயும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு அது பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எனக்கு அந்த பாக்ஸ் செமையாக பார்க்கவே ரொம்ப யூனிக்காக அழகாக சூப்பராக இருந்தது. ஸோ அந்த பாக்ஸ் விழாமல் இருக்கிற அளவுக்கு ஒரு பேக் பண்ணியிருந்தான். அந்த பாக்ஸ் ஒன்றும் வாங்க பாருங்கள், திரும்ப அதை நான் வந்து நைஃப்பில் வச்சு இது பண்ணி அந்த பாக்ஸை நான் கட் பண்ணி எடுத்தேன் நான். பாக்ஸில் வந்து நான் 4K வாங்கியிருந்தேன். ஸோ அதோடய டீட்டெயில்ஸ் அப்படி இருந்தது, 4K 32GB நான் வாங்கியிருந்தேன், அதுதான் அவைலபிளாக இருந்தது. ஸோ 4K 32GB அது உள்ள ஒரு பில் வச்சுருக்காங்க. இது அந்த ப்ராடக்டோட இன்வாய்ஸ் அது. ஸோ ஃபஸ்ட்டு இது டேக்ஸ் இன்வாய்ஸ், இது அந்த ப்ராடக்டோட இன்வாய்ஸ் நினைக்கிறேன். அது உள்ளே இருந்தது. சரி இப்போ உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ரெடி. முக்கியமான வீடியோ தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை, பட் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பாருங்கள். ஸோ ஆப்பிள் டிவி 4K. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறோம். உள்ளே அந்த ஆப்பிள் டிவி பாக்ஸ் இருக்குது, ஒரு பெரிய பாக்ஸு. ஐ திங்க் அது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தது நான் கையில் எடுக்கும்போது, அது இவ்வளோ பெரிய பாக்ஸ் தேவையானதுனால பட் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது. ஆனால் ரிமோட் அதுக்கு மாறுபாடாக ரொம்ப ஸ்லீக்காக ரொம்ப லைட் அண்ட் வெயிட்டாக நம்ம மொபைலோட ஒரு சின்ன ஒரு சைஸ் இருந்தது. ஸோ ஒரு யூஎஸ்பி கேபிள் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய அந்த பவர் கேபிள், அந்த பவர் கேபிள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது பவர் கேபிள். ஸோ பாருங்கள் அந்த பேக்கிங்குள்ளே ஒரு பேக்கிங். ஸோ அந்த பேப்பரை எடுத்தாச்சு, திரும்ப பாருங்கள் அதுக்குள்ளே இன்னொரு பேப்பர். ஏன்னா உள்ளே நான் சுற்றி மூத்தி பார்க்குறேன், அந்த பின்னுக்கான கோல்ஸ் எதுவுமே இல்லை. என்னடான்னு தெரியுமா, அவன் அதில் ஒரு பேப்பர் ஒட்டியிருக்கான் பாருங்கள். ஸோ அதை நான் திரும்ப எடுத்தேன்.
ஸோ அங்கே எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸோ அவ்வளவு சேஃப்டியாக அவ்வளவு இதாக அவங்க பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கேபிள் ஒன்று வச்சுக்கலாம், ஒரு ஹெச்டிஎம் வச்சுக்கலாம். நீங்கள் வைஃபை யூஸ் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அந்த வைஃபை போர்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கும் அவங்க ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காங்க. ஸோ நான் பார்த்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் பாருங்கள், யூஸ் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.